புதன்கிழமை மதியம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நான் கத்திரிக்காவும் முருங்காவும் போட்டு சாம்பார் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த காம்பினேஷன் சாப்பிட்ட நாளாச்சு, ஏன்னா ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அதனால இன்னைக்கு அதை பண்ணிட்டேன். நான் போய் பையனை கூட்டிட்டு வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். அப்புறம் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து உளுந்த வடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்துக்கும் நான் ஊற போட்டேன். இந்த டாப் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். மீசோவில் எல்லாருமே ஆர்டர் பண்ணுறாங்களே, நம்மளும் ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டாப் ஆர்டர் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா அயன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உள்ள லைனிங்லாம் கொடுக்கல. அதனால இந்த பசங்களை கூட்டிகிட்டு வரதுக்குலாம் ஈஸியாக வந்து நமக்கு டக்குன்னு போட்டுட்டு போயிட்டு கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ரஃப் யூஸ்க்குலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு 400 தான் ஒரு 4 டாப் எடுத்தேன். நல்லாவே இருந்தது. வடைக்கு வந்து ஒரு 3-4 மணி நேரம் ஊர்னா நல்லா இருக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. எனக்கு வந்து உளுந்த வடை அவ்வளோவா நல்லா வராது, அதனால அவங்ககிட்ட தான் நான் ரெசிபி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க இன்றைக்கி மதியம் தான் எனக்கு வந்து ஐடியா கிடச்சிது, ஒரு 2 மணிக்கு தான் சரி ஊற போடலாம், ஏன்னா சாம்பார் வேற பண்ணுறோம், நம்ம தேங்காய் சட்னி மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா உளுந்த வடைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திடீர்னு ஐடியா வந்தனால நான் ஒரு 2 மணிக்கு தான் ஊற போட்டேன். சரி ஒரு 5 மணிக்கு செய்யலாம், ஒரு 3 மணி நேரம் ஊறுனா ஓகேன்னு சொல்லிட்டு நல்லா அலசிட்டு நான் ஊற வச்சிட்டேன். பையனுக்கு வந்து இப்போ வந்து ஒரு எக் ஆம்லேட் போட்டு கொடுக்க போகிறேன். ஏன்னா வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா தோசையில் எதுலையுமே போட்டாலுமே பிடிக்கல, அதில் வாயில் தட்டுப்படுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆம்லேட்டில் வெங்காயம் நம்ம கட் பண்ணி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அத்து தான் சாப்பிட்டான். அத்து சாப்பிட்றத பார்த்துட்டு அக்ஷுவும் சாப்பிட்றான். சரி நமக்கு எப்படியோ ஆனியன் உள்ளே போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து எக்கில் வந்து ஆனியன் போட்டேன், நான் ஆம்லேட் போட்டு கொடுத்துட்றேன். அக்ஷுக்கு வந்து எனக்கு ஸ்கூலில் ஸ்டே பேக் இருக்குது, அதனால அவன் ஸ்கூலில் தான் இருக்கான். இவனை மட்டும் தான் நான் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன், அதனால இவனுக்கு மட்டும் ஆம்லேட் போட்டு அவனுக்கு வரப்போ சுட சுட போட்டு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் லஞ்சை முடிச்சிட்டேன். இது இங்கே இருக்கிற ஒரு புறா வெரைட்டி தான், என்னோட விண்டோவில் அடிக்கடி இந்த மாதிரி வந்து உட்காரும். இது சவுண்ட் ப்ரூஃப் விண்டோ, அதனால இங்கேருந்து பார்த்தா நமக்கு விண்டோ மிரர்லையும் தெரியாது. இருந்தாலும் அது கண்டுபிடிச்சிருச்சு யாரோ அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸில் தான் உட்காந்துருக்கு. இப்படி பக்கத்துலேருந்து பார்க்குறப்ப எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பேர்டெல்லாம் பக்கத்தில் வந்தோடனே பறந்து போயிடும்ல, அதனால எங்களுக்கு எப்பப்போ விண்டோவில் வந்து இப்படி உட்காருதோ அப்போலாம் நாங்கள் கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போம். உளுந்த வடைக்கு இன்னொரு டிப்ஸ் பார்த்தப்ப மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் ஹீட் ஆகிடும் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க சொன்னாங்க. நான் எப்பயுமே இட்லி மாவுக்கே நான் அப்படி தான் அரைப்பேன். சரி நல்லா உளுந்து வந்து பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ சட்னி சாம்பார் எல்லாம் ரெடியாக இருக்குது, சட்னி மட்டும் தான் நான் இப்போ அரைச்சேன், சாம்பார் வந்து மதியம் வச்சது தான். அதனால் வந்து உளுந்தை மட்டும் போட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து உளுந்து கொஞ்சம் அதிகமாக போட்டேன், பொங்கல் அன்றைக்கி நான் செஞ்சேன், வடையும் நல்லா வந்திருந்தது, ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சரி சட்னி சாம்பார்லாம் இருக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக உள்ளே போகும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அளவு அதிகமாக போட்டு அரைச்சேன். பார்த்தா அரைக்கவே இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலும் வந்து ஒரு மாதிரி குறைந்தான் அரைச்சிச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அரைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை நான் போட்டு அரைச்சேன். அப்போ வந்து மாவு வந்து நல்லா நைஸாக அரைச்சிருச்சு, பொங்கிருச்சு. ஸோ இனிமேல் வந்து ரொம்ப பெரிய குவான்டிட்டி போட்டால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்செடுத்துக்கலாம் நானாக கற்றுக்கிட்டேன். உளுந்த ஊற போட்ட தண்ணியிலே தான் 2 ஸ்பூன் எடுத்து ஊற்றி ஊற்றி நான் அரைச்சேன். நல்லா நைஸாகவே அரைச்சிச்சு, மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கரெக்டான பதத்தில் நான் அரைச்சி எடுத்துட்டேன். எனக்கு உளுந்த வடையே நல்லா வராதுங்க, நான் முதல்ல செஞ்சதே இல்லை. நான் ஒரு 2 தடவை ட்ரை பண்ணதில் தண்ணி அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அரிசி மாவு நான் ஆட் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தேன், எனக்கு அவ்வளோ தூரம் வடை நல்லா வரல. அதனால் எப்போ வடை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நான் பருப்பு வடைக்கு போயிடுவேன், உளுந்த வடை நான் அவ்வளோவா செய்யவே மாட்டேன். நான் ரொம்ப பெரிய குக்கிங் எக்ஸ்பர்ட்லாம் இல்லை, என்னென்ன ஐட்டம் தெரியுதோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு செய்ய தெரியும், புதுசாக செய்கிறதெல்லாம் கொஞ்சம் சொதப்புவேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் அன்றைக்கி தான் வடை நல்லா வந்திருந்தது, அதனால் வந்து சரி 2வது தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வடை ஐட்டம், அதாவது காரமாக பொரிக்கிற ஐட்டம் வீட்டில் செய்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து ரொம்ப செய்ய மாட்டேன், ரொம்ப ஆயிலாக இருந்ததுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போயாவது தான், அதாவது வாரத்துக்கு 1 தடவை செஞ்சாலும் 2 வாரத்துக்கு 1 தடவை போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். எனக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி காரம்லாம் எனக்கு அவ்வளோவா இஷ்டம் கிடையாது, அதனாலே நான் செய்ய மாட்டேங்கிறேன் தெரியல. சரி இன்றைக்கி வந்து அவர் பிரியப்படுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வடையும் நல்லா உளுந்த வடை ரொம்ப பிடிக்கும், வடையும் எனக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு, செகண்ட் டைமும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா வடை சூப்பராக வந்துச்சு. முதல்ல மிக்சியில் அரைக்கிறப்ப மட்டும் தான் கொஞ்சம் தப்பாக அரைக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. சரி 2 தடவை போட்டு அரைக்கலாம் அப்படிங்கிறப்ப மாவு வந்து கரெக்டான பதத்தில் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் போடல, வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா அப்புறம் வந்து மல்லித்தலை போட்டிருந்தேன், அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணேன். அதுவும் என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க ஒரே பக்கம் வந்து பீட் பண்ணுங்கள், ஒரு மாதிரி ப்ளஃபியாக வரும், நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டிப்ஸும் கொடுத்தாங்க. அதிலேயே நான் போட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா வடை ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. நான் தான் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற எனக்கே ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு, ஒரு புது டிஷ் வந்து நல்லாவே செஞ்சிட்டோம் அப்படின்னு.
அவருக்கு வந்து சாம்பார் வடை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாலு வடை மட்டும் எடுத்து நான் பவுலில் போட்டு நிறைய சாம்பார் ஊற்றி ஊற வச்சுட்டேன். நாங்கள் மூணு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா சட்னி தொட்டு சாப்பிட்டோம். உண்மையிலே வடை ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப எண்ணெய் குடிக்கல. எனக்கே ரொம்ப ஷாக்கு, பரவாயில்ல நல்லா வந்திருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருமே வந்து பரவாயில்ல, உளுந்த வடை நல்லாவே போட ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் அடிக்கடி போட்டுக்கொடு அப்படின்னு சொன்னார். எனக்குமே அந்த தாட் வந்துருச்சு, சரி அடிக்கடி போடலாம் அப்படின்னு. ஏன்னா இவங்க மூணு பேரும் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, சரி ரொம்ப எண்ணெய் பலகாரம் சேர்த்துக்கலனாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது வந்து நம்ம எண்ணெய் பலகாரம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நானும் நினச்சிருந்தேன். வடையோட ஷேப்பு தான் சம்டைம்ஸ் நல்லா வருது, சம்டைம்ஸ் நல்லா வரல. சில இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்திருந்தது, சில இதுக்கெல்லாம் ஷேப்பே இல்லை. ஸோ இன்னும் அதை நான் கற்றுக்கணும். நான் வந்து வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிற கான்சியஸில் நிறைய ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருக்கிறனால சரி எண்ணெய் பலகாரம் ரொம்ப எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் வெறும் மூணே மூணு வடை மட்டும்தான் நான் எடுத்தேன். சாம்பார் வடையும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை, ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்களும் நானும் வெறும் சட்னி தொட்டு தான் சாப்பிட்டேன். பசங்களுக்குமே சாம்பார் இட்லி வேணாம்னு சொல்லிட்டாங்க. நான் இதோட என்னோட டின்னரை முடிச்சிட்டேன், அதாவது ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு இந்த மூணு வடையோட நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா ஆறு மணிக்குள்ளே முடிச்சிட்டேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நல்லா எம்டி ஸ்டொமக்கில் இருக்கும், ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் ஃபாலோ பண்ணேன். அவருக்குமே வந்து வயிறு திம்முன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் டின்னர் அவருமே பசங்களுக்கு மட்டும் பாலை கொடுத்துட்டு ஒரு எட்டு மணிக்கு மேல தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து பசங்களுக்கு லீவு, ஏன்னா January 26 அப்படிங்கறனால ரிபப்ளிக் டே, அதனால லீவ் விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மூணு நாள் வந்து அப்படி கண்டினியூஸா லீவ் கிடைக்கும். அதனாலதான் இந்த ஈவினிங் வந்து எங்களுக்கு இவ்வளவு ரிலாக்ஸா போச்சு. இதோட நான் வந்து இந்த வ்ளாக் முடிக்கிறேன்.